எபிசோட் 1. வாகனங்கள் மிக வேகமாக சாலையின் இருபுறமும் சர் சர் என்று சென்று கொண்டிருந்த கூட்ட நெரிசலான ஒரு காலை நேரம். அத்தனை டிராபிக் நிறைந்த சாலையிலும் சுத்தம் செய்யும் பணியாளர்கள் சாலையின் ஓரத்திலிருந்த குப்பைகளை கூட்டி வாரி சாலையை சுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். சாலையின் ஓரத்தில் 1 ரூபாய் நாணயம் ஒன்று உருண்டோடி கொண்டிருந்தது. அதை துரத்தியபடி அதன் பின்னால் கிழிந்த அழுக்கு உடையில் பரட்டை தலையுடன் 4 வயது சிறுமி ஒருத்தி ஓடி வந்து கொண்டிருந்தார். குடிபோதையில் ஆட்டோ ஓட்டிக் கொண்டு வந்த டிரைவர் அந்த குழந்தை மீது மோதவர அந்த இடமே பரபரப்பானது. அங்கிருந்த அனைவரும் இதை பார்த்துவிட்டு செய்வதறியாமல் அந்த குழந்தையையும் ஆட்டோ டிரைவரையும் நோக்கி ஏய் என்று கத்த, வலிய கரம் ஒன்று அந்த சிறுமியை பிடித்து இழுத்து தூக்கி தன் மார்போடு அணைத்துக் கொண்டது. அவன் தோள் மீது அந்த ஆட்டோ மோதி நின்றது. அங்கிருந்தவர்கள் அந்த ஆட்டோ டிரைவர் குடிபோதையில் இருந்ததைக் கண்டு அவனை இழுத்து வெளியே தள்ளி அடித்துக் கொண்டிருந்தனர். சாலையோரத்தில் சாலையை சுத்தம் செய்து கொண்டிருந்த அந்த குழந்தையின் தாய் ஓடி வந்து, ரொம்ப நன்றி தம்பி, அந்த ஆட்டோ என் குழந்தை மேல மோத வந்தப்போ என் உசுரே நின்னு போன மாதிரி இருந்துச்சு. நல்லவேளை நீங்க கடவுள் மாதிரி வந்து என் குழந்தைய காப்பாத்தினீங்க. ரொம்ப நன்றி தம்பி என்று சொல்லி தன் குழந்தையை வாங்குவதற்கு கைகளை நீட்டினாள் அந்த தாய். நமக்கு வேலை முக்கியம்தான். அதே சமயம் நம்ம குழந்தைய நாம தான் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். இனிமேலாவது கொஞ்சம் கவனமா இருங்க என்று சொல்லி குழந்தையின் நெற்றியில் முத்தமிட்டு விட்டு அந்த பெண்ணிடம் குழந்தையை கொடுத்தான் ஆதி என்று அனைவராலும் செல்லமாக அழைக்கப்படும் ஆதித்தன். பாக்ஸிங் சாம்பியன், கராத்தேவில் பிளாக் பெல்ட், அம்மா அப்பா ஆதரவில்லாமல் தன்னுடைய மாமா அரவணைப்பில் வளர்ந்தவன். இவன் அம்மா அப்பா பற்றிய விவரம் இன்னும் மர்மமாகவே உள்ளது. எத்தனையோ முறை அவர் மாமாவிடம் கேட்டும் அவர் பதில் சொன்னதே இல்லை. அதை பற்றி பேசும் போதெல்லாம் பேச்சை மாற்றிவிடுவார். குழந்தையை அவள் அம்மாவிடம் கொடுத்த ஆதிக்கு அப்போதுதான் அவன் தோள்பட்டை மீது ஆட்டோ மோதியது ஞாபகத்திற்கு வந்தது. தனது தோளை தடவி பார்க்க காயம் எதுவும் இல்லை. என்ன ஒரு ஆச்சரியம், லேசான வலி கூட இல்லை. பாக்ஸிங் சாம்பியன் தான், ஆனால் வலி இல்லாதது அவனுக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. தனது தோளை லேசாக தட்டியவன் அங்கிருந்து கிளம்ப போகையில் போன் கால் ஒன்று வந்தது. ஹலோ சொல்லு மச்சான் என்று கூறிய ஆதியின் மறுமுனையில் அவன் நண்பன் சிவா பேசினான். டே என்னடா ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிருச்சு இன்னும் வராம இருக்க? இல்ல மச்சி, இங்க வர்ற வழியில பைக் பஞ்சரு, அப்புறம் இங்க ரோட்டோரத்துல என்று நடந்ததை சொல்ல மறுமுனையிலிருந்த சிவா, மச்சான் எல்லாம் ஓகே தானே, உனக்கொன்னும் இல்லையே என்று கேட்க, எனக்கு ஒண்ணும் இல்லடா, எல்லாம் ஓகே, இப்படியாச்சும் இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல அங்க வந்துருவேண்டா என்றான் ஆதி. எனது, இன்னும் அரை மணி நேரமா? கொஞ்சம் சீக்கிரம் வாடா. ஓகே மச்சான் என்று சொல்லி போன் காலை கட் செய்தவன் அவசர அவசரமாக தனது ப்ரொஃபசர் தாமஸின் கான்பரன்ஸுக்கு விரைந்தான். முழுவதும் கண்ணாடியால் அலங்கரிக்கப்பட்ட மிக உயர்ந்த அடுக்குமாடி கட்டிடம். முதல் மாடியில் உள்ள கான்பரன்ஸ் ஹாலில் தொலைக்காட்சி, பத்திரிகை, சோசியல் மீடியா என அனைத்து விதமான ஜேர்னலிஸ்டுகளும் கேமரா, மைக், நோட் பேனாக்களுடன் செய்தி சேகரிக்க பரபரத்துக் கொண்டிருந்தனர். PhD படிக்கும் மாணவர்கள், சயின்ஸ் சம்பந்தப்பட்ட ஆர்வலர்களும் கான்பரன்ஸ் மேடையை நோக்கியபடி எதிர்பார்ப்புடன் அமர்ந்திருந்தனர். மேசையின் மேலிருந்த மைக்கை சரி செய்தபடி தன் வாய்முன் கை வைத்து தொண்டையை சிறுமி அந்த ஹாலில் இருப்பவர்களை பார்த்து மெலிதாக புன்னகைத்தவாறு, ஹாய், குட் மார்னிங் டு ஆல் என்று பேசத் தொடங்கினார் ப்ரொஃபசர் தாமஸ். இப்போ எதுக்காக நான் உங்க எல்லாரையும் இங்க வர வச்சிருக்கேன் தெரியுமா என்று கேட்க, அங்கிருந்த அனைவரும் தங்களுக்குள் முணுமுணுத்தனர். பத்திரிகையாளர் கூட்டத்தில் இருந்த பெண் ஒருத்தி, எஸ் சார், கண்டிப்பா இதுக்குதான் அப்படின்னு என்னால கரெக்டா சொல்ல முடியல, ஆனா என்னோட கேஸ் அண்ட் எனக்கு மட்டும் இல்ல இங்க இருக்க எல்லாரோட கேஸ், நீங்க இவ்வளவு வருஷமா ரொம்ப ரொம்ப சீக்கிரட்டா செஞ்ச ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்டோட முக்கிய அப்டேட்ட சொல்லதான் எங்க எல்லாரையும் இங்க வர வச்சிருக்கீங்க. ஐ அம் ரைட் சார் என்று அந்த பெண் பதில் சொல்ல, தாமஸ் அந்த பெண் பத்திரிகையாளரை பார்த்து சிரித்தவாறு, தட்ஸ் ஸ்மார்ட், எஸ் யூ ஆர் ரைட், நீங்க சொன்ன மாதிரி என்னோட ப்ராஜெக்ட் அப்டேட்ட பத்தி சொல்லதான் உங்க எல்லாரையும் இங்க வர வச்சிருக்கேன் என்று பேச தொடங்கினார். மோர் தென் 9 to 10 இயர்ஸா நான் பண்ணிட்டு இருந்த ப்ராஜெக்டை முழுசா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் பண்ணிருக்கிற இந்த ப்ராஜெக்ட் இந்த உலகத்துல ரொம்ப பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகுது. என்னோட இந்த ப்ராஜெக்டை பத்தி உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னா என்று சொல்லிக்கொண்டே அவர் முன்னிருந்த கூட்டத்தில் தன் கண்களை ஆராய விட்டவர் அங்கிருந்த ஒரு நபரை எழுப்பி அவரிடம், நீங்க உங்க லைஃப்ல யாரையாச்சும் ரொம்ப மிஸ் பண்றீங்களா என்று கேட்க, அவர், கண்டிப்பா சார், நான் என்னோட பொண்ணு பிரியாவை ரொம்ப மிஸ் பண்றேன். போன வருஷம் ஃப்ரெண்ட்ஸோட பீச்சுக்கு போய் விளையாட போனவள அலை அடிச்சு இழுத்துட்டு போய் கடல்ல மூழ்கி இறந்துட்டா சார் என்று சொல்லி அந்த நபர் லேசாக கண் கலங்கினார். ஓ சாரி மிஸ்டர்,
என்று அந்த நபருக்கு பதிலளித்த தாமஸ், பட் உங்களால உங்க பொண்ண மறுபடியும் உயிரோட கொண்டு வர முடியும். உங்க பொண்ணுக்கு நடந்த விபத்து உங்களுக்கு இப்போ தெரிஞ்சதுனால உங்களுடைய கடந்த காலத்துக்கு போய் உங்க பொண்ண நீங்க பீச்சுக்கு போக விடாம தடுத்து அவளை உயிரோட இருக்க வைக்க முடியும்னு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா என்று தாமஸ் சொல்ல அனைவருக்கும் ஆச்சரியம். வாட், இஸ் இட் பாசிபிள் என்று தாமஸ் சொன்னதை கேட்டு அந்த நபர் அதிர்ச்சி அடைந்தார். எஸ் கண்டிப்பா இது சாத்தியமாக போகுது, ஏன்னா நான் பண்ணிருக்கிற ப்ராஜெக்ட் அப்படி. இந்த ஒண்ணு மட்டும் கிடையாது, நீங்க உங்க லைஃப்ல ஏதோ ஒரு தப்பு பண்ணிருப்பீங்க, அதை நினைச்சு ஒரு சிலர் சில சமயம் ஃபீல் பண்ணிருப்பீங்க. இந்த தப்ப மட்டும் நான் அன்னைக்கு பண்ணாம இருந்திருந்தா இந்நேரம் இப்படி ஆயிருக்காதுல்ல, எல்லாம் நல்லா இருந்திருக்கும்ல, இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணி புலம்பிருப்பீங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி தப்ப திருத்திக்க மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா கொஞ்சம் நினைச்சு பாருங்க. தாமஸ் பேச பேச அனைவர் முகத்திலும் ஆச்சரியம். அதே சமயம் பைக் சரி செய்துவிட்டு அவசர அவசரமாக வந்த ஆதி உள்ளே கான்பரன்ஸ் ஹாலிற்குள் நுழைந்தவன் தன் நண்பன் சிவா அருகில் சென்று அமர்ந்து கொண்டான். ஆதி ப்ரொஃபசர் தாமஸின் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட், தாமஸின் தலை சிறந்த சிஷியன் என்று கூட சொல்லலாம். ஆதிக்கு தாமஸை நல்ல ஒரு குருவாக ரொம்ப பிடிக்கும். தாமஸுக்கும் ஆதியை ஒரு மிகச்சிறந்த அறிவுள்ள மாணவனாகவும் அவனது அன்புள்ளம் கொண்ட அழகிய குணத்திற்காகவும் மிகவும் பிடிக்கும். தாமஸ் ஜெனரல் லேபில் எதற்கும் முன்னுரிமை ஆதிக்கே. தாமஸ் பேசியதை கேட்டு அனைவரும் ஆச்சரியத்தில் இருக்க, அதப்படி சார், சாதாரண ஒரு மனுஷனால கடந்த காலத்துல நடந்த ஒரு விஷயத்தை மாத்தி அமைக்க முடியும், நாம என்ன கடவுளா இல்ல இத்தனை வருஷமா ப்ராஜெக்ட் பண்றேன்ற பேர்ல மேஜிக் எதுவும் கத்துக்கிட்டீங்களா என்று நக்கலான கேள்வி ஒன்றை கேட்டார் அந்த பத்திரிகையாளர். அதை கேட்டு சிரித்த தாமஸ், நீங்க சொன்ன மாதிரி மேஜிக் தான், இந்த உலகத்தையே மாத்தி அமைக்க போற ஒரு சயின்ஸ் மேஜிக், அந்த மேஜிக் பேரு டைம் டிராவல் மிஷின் என்று மிக கர்வமாக அந்த இடமே அதிரும் அளவுக்கு சத்தமாக சொன்னார் தாமஸ். தாமஸ் சொன்ன மறுகணம் வேகமாக எழுந்த பெண் ஒருத்தி, வாட், டைம் டிராவல் மிஷின்? எஸ் டைம் டிராவல் மிஷின். இந்த மிஷின் மூலம் நம்மளால நிகழ்காலத்திலிருந்து எதிர்காலத்துக்கு போக முடியும், இறந்த காலத்துக்கும் போக முடியும். நாம நினைச்ச ஒரு விஷயத்த நாம நினைச்ச நேரத்துல நம்மளால பண்ண முடியும். கூட்டத்தில் இருந்த ஒரு சிலர், இதெல்லாம் சாத்தியமா, நம்புற மாதிரியா இருக்கு என்று தாமஸ் சொன்னதை நம்பாமல் முணுமுணுத்தனர். பத்திரிகையாளர்கள் ஒருவர் பின் ஒருவராக அடுத்தடுத்த கேள்விகளை கேட்க ஆரம்பித்தனர். ஒரே நேரத்துல ஒரு சாமானிய மனுஷனால நிகழ்காலத்திலயும் வாழ முடிஞ்சு எதிர்காலம் இறந்த காலம் இந்த ரெண்டு இடங்கள்லயும் வாழ முடியுமா? இது எப்படி சாத்தியமாகும்? அப்படி ஒரு மனுஷனால மூன்று காலத்திலயும் ஒரே நேரத்துல வாழ முடிஞ்சா இந்த உலகம் பொய்யாகிடாதா? இந்த மிஷின் மூலமா இறந்து போன ஒருத்தரை மறுபடியும் கொண்டு வர முடியும்னா கடவுள் படைச்ச இந்த உலகத்தை இந்த மிஷின் பொய்யாக்கிடுமா? இந்த ஒரு மிஷினால நிகழ்கால மக்களோட வாழ்க்கை பாதிக்கப்படாதா? ஒரு காய்கறி வாங்கணும்னு நினைக்கிற ஒருத்தன் நேர தன்னோட இறந்த காலத்துக்கு போய் அங்கிருக்க காய்கறி எடுத்துட்டு வந்து வாழ முடியும்னா நிகழ்காலத்துல காய்கறி விற்பனை பண்றவங்களோட நிலைமை என்ன ஆகுது? மக்கள் தங்களோட தேவைக்காக ஒரு காலத்திலிருந்து இன்னொரு காலத்துக்கு ஓடிட்டே இருந்தா இந்த உலகமே குழப்பமான ஒரு உலகமாகவும் மக்களோட இந்த வாழ்க்கை குழப்பமான வாழ்க்கையா நிம்மதி இல்லாத வாழ்க்கையா மாறிடாதா? இப்படி பல கேள்விகள் பல திசைகளில் இருந்து வர அனைவரது கேள்விக்கும் மிக சிறப்பாக பதிலளித்த ப்ரொஃபசர் தாமஸ் இறுதியாக அனைவரிடமும் ஒரு விஷயத்தை முடிவாக கூறினார். நாம ஒரு விஷயத்தை எந்த கோணத்துல பாக்குறோமோ அது நமக்கு அந்த கோணத்துல தான் தெரியும். நாம தப்பா பார்த்தோம்னா நமக்கு அது தப்பா மட்டும்தான் தெரியும். இதுவே நாம சரியான கண்ணோட்டத்துல பார்த்தோம்னு வைங்களேன், கண்டிப்பா அது வேற நல்ல பரிமாணங்கள்ல தெரியும். எதுவுமே நாம பாக்குற விதத்துலதான் இருக்கு என்று சொல்லி முடித்த தாமஸ் அங்கிருந்தவர்களை ஒரு பார்வை பார்த்துவிட்டு தன் தலைக்கு பின் இருந்த பிக் ஸ்கிரீனை ஆன் செய்தார். அதில் அவர் கண்டுபிடிப்பான கார் வடிவில் இருந்த டைம் டிராவல் மிஷினின் புகைப்படம் ஒன்று மிக கம்பீரமாக காட்சியளித்தது. என்னோட இந்த டைம் டிராவல் மிஷின் ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம கூட இருக்கலாம், அவங்க எல்லாருக்கும் பதில் இன்னும் மூணு நாள்ல கிடைச்சிடும். தட்ஸ் ஆல் ஃபார் நவ என்று பேச்சை முடித்துவிட்டு, எல்லோரும் இப்ப டீ சாப்பிடலாம், இது நிகழ்கால டீ தான் என்று சிரித்தபடி ப்ரொஃபசர் தாமஸ் சொல்ல சிறிது நேரத்தில் அனைவருக்கும் டீ வழங்கப்பட்டது. ஆதி ஆச்சரியத்தில் இருந்தான். இந்த டைம் மிஷின் பற்றிய ப்ரொஃபசரின் கண்டுபிடிப்பு அவனுக்கும் கூட தெரியாது. ஆதியின் அருகே ப்ரொஃபசர் வர அவரை பெருமையுடன் பார்த்தான். ப்ரொஃபசர் தாமஸ் ஒரு பென்டிரைவை அவனிடம் கொடுத்து சில பிரிண்ட் அவுட்டை எடுத்து வர சொல்ல, ஷார் சார் என்று சொல்லிவிட்டு பிரிண்ட் அவுட் எடுக்க கீழே வேகமாக ஓடினான் ஆதி. அங்கிருப்பவர்களுக்கு டீ கொடுத்து கொண்டிருந்த ஒருவன் மெதுவாக யாரும் இல்லாத கதவருகில் வந்து நின்று போனை எடுத்து யாருக்கோ கால் செய்து காதில் வைத்தவன், இப்ப வரலாம், இப்ப வந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும், டோர் ஓபன்ல தான் இருக்கு என்று சொல்லி காலை கட் செய்தான்.
அவன் கால் கட் செய்த சிறிது நேரத்தில் அந்த இடத்தில் பரபரப்பு தொற்றிக் கொண்டது. கோட் சூட்டில் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம் கலந்த முகமுடி அணிந்திருந்த முகமுடி கூட்டம் ஒன்று திடீரென உள்ளே நுழைந்தன. உள்ளே வந்தவர்கள் அங்கிருந்தவர்களை தள்ளிவிட்டு நேராக மேடையை நோக்கி ஓட முயற்சி செய்தனர். வந்தவர்களின் கோலத்தை பார்த்து அங்கிருந்தவர்கள் அவர்களை, "நீங்களா யாரு?" என்று கேட்டு அவர்களை தாக்க ஒருவர் பின் ஒருவராக ஓடிவர முகமுடி கூட்டம் தாங்கள் மறைத்து வைத்திருந்த மிஷின் கண்ணை வெளியே எடுத்தனர். கையில் துப்பாக்கியை கண்டதும் அங்கிருந்தவர்கள் பயத்தில் கத்தி கூச்சலிட்டனர். இன்னும் ஒரு சில இளைஞர்கள் பயமில்லாமல் அந்த முகமுடி கூட்டத்தினரை தாக்க முன்னால் ஓடி வந்தனர். அதை கண்ட முகமுடி கூட்டத்திலிருந்த ஒருவன் துப்பாக்கியை மேல் நோக்கி படபடவென சுட ஓடி வந்தவர்கள் அப்படியே நின்றுவிட்டனர். மற்றவர்கள் பயத்தில் கீழே மண்டியிட்டு படுத்தனர். அந்த இடமே மிகுந்த அமைதியுடனும் பயத்துடனும் இருந்தது. முகமுடி கூட்டத்தின் தலைவன் போலிருந்த ஒருவன் நேராக ப்ரொஃபசர் தாமஸ் அருகில் சென்று அவர் தலையில் துப்பாக்கியை வைக்க பயத்தில் உறைந்து போனார்கள். "யாரும் அசையக்கூடாது" என்று தாமஸ் தலையில் துப்பாக்கியை வைத்திருந்தவன் சொல்லிவிட்டு தாமஸை அங்கிருந்து பிடித்து இழுத்துச் சென்று ஹாலை விட்டு வெளியேறி அங்கிருந்த லிப்ட் வழியாக கீழே சென்று காரில் ஏறி தப்பித்தனர். அந்த முகமுடி கூட்டத்தினர் கையில் துப்பாக்கியுடன் இருந்ததால் பயந்து கொண்டு யாரும் அவர்களை தடுக்க முன்வரவே இல்லை. கீழே சென்ற ஆதி டைம் இல்லாததால் அங்கிருந்த ஸ்டெப்ஸ் வழியாக மேலே சென்று ஹாலிற்குள் நுழைந்தவன் பயத்தில் இருந்தவர்களைக் கண்டு ஷாக்காக பின் தன் நண்பன் சிவா மூலம் நடந்ததை தெரிந்து கொண்டு வேகமாக கீழே ஓடிச் சென்று பார்க்க அதற்குள் முகமுடி கூட்டத்தினர் தப்பியிருந்தனர். ப்ரொஃபசர் தாமஸ் கடத்தப்பட்ட செய்தி போலீசுக்கு இன்ஃபார்ம் செய்யப்பட அனைத்து மீடியாவிலும் ப்ரொஃபசர் தாமஸ் கடத்தல் செய்தி பிரேக்கிங் நியூஸ் ஆனது. போலீசார் அந்த முகமுடி கூட்டத்தினரை வலைவிரித்து தேடினர். ஆனால் அவர்கள் யார் கைக்கும் சிக்காமல் ப்ரொஃபசர் தாமஸுடன் புத்திசாலித்தனமாக எஸ்கேப் ஆகியிருந்தனர். முகமுடி கூட்டத்தினரை தவறவிட்ட ஆதி வேகமாக தாமஸ் வீட்டிற்கு சென்றான். அங்கே போலீஸ் கூட்டம் வீடு முழுவதும் சூழ்ந்திருந்தது. வீட்டிற்குள் செல்ல முயற்சி செய்த ஆதியை போலீசார் தடுத்து நிறுத்தினர். அவனை உள்ளே விடவில்லை. அவன் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்ய அங்கிருந்த போலீசில் உயரதிகாரி ஒருவர் அவன் முன் வந்து, "ஏ, உனக்கு சொன்னா புரியாது. போலீஸ் உள்ள சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க போறியா? இல்லப்ப உனக்கும் ப்ரொஃபசர் தாமஸ் கடத்தலுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி உன்னையும் உள்ள தூக்கி வைக்கட்டா" என்று கோபமாக கேட்க அங்கிருந்து கிளம்பினான் ஆதி. அங்கிருந்து கிளம்பியவன் ஒரு நிமிடம் யோசித்துவிட்டு நேராக ப்ரொஃபசர் தாமஸின் ஜெனரல் லேபுக்கு சென்றான். அங்கும் ஆதிக்கு ஏமாற்றமே. அங்கும் போலீஸ் கூட்டம். ஆனால் இந்த முறை சுதாரித்த ஆதி யாருக்கும் தெரியாமல் பின்புறமாக உள்ளே சென்றான். உள்ளே லேபிற்குள் ஆதியின் நண்பர்கள் 4-5 பேர் இருந்தனர். போலீசார் அவர்களிடம் ஏதேதோ கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்க மெதுவாக யாருக்கும் தெரியாமல் அந்த கூட்டத்தில் ஐக்கியமாகிக் கொண்டான் ஆதி. ப்ரொஃபசர் தாமஸின் கடத்தல் அங்கிருந்த மாணவர்களுக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. ஆதி தனக்கு அருகே நின்றிருந்த ஒரு பெண்ணின் சாலை பிடித்து இழுக்க அவனை திரும்பி பார்த்து ஆச்சரியமடைந்தாள் அந்த பெண். தன் கோழி குண்டு போன்ற அழகிய கண்களை அகல விரித்து, "டே ஆதி, நீ எப்படினா இங்க?" என்று ரகசிய குரலில் ஆச்சரியத்துடன் வினவினாள் அமுல்யா. அமுல்யா பெயருக்கு ஏற்றாற்போல் மிக அழகானவள். ஆண்களை கவரும் அழகிய சிவப்பு நிறம், நேர்த்தியான புருவம், சிப்பி போன்ற காது, அழகிய கருங்கூந்தல். ஒரு வரியில் இவளை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் பார்ப்பவர்கள் கண்களுக்கு பொம்மையா என்று சந்தேகம் தோன்றும் அளவுக்கு மிக அழகிய பதுமை. கேட்ட கேள்விக்கு பதிலேதும் பேசாமல் இருந்த ஆதியை அவன் தோளை பிடித்து குலுக்கினாள் அமுல்யா. "டே, நான் பேசுறது கேக்குதா இல்லையா?" "ஆ, சொல்லு என்ன?" என்றான் ஆதி. "ஆதி, நிஜமா தாமஸார கிட்னாப் பண்ணிட்டாங்களாமே? எப்படிடா? நீ அங்கதானே இருந்த?" "அமுல்யா, நீ சொன்ன மாதிரி நான் அங்கதான் இருந்தேன். ஆனா சார கிட்னாப் பண்ணப்போ நான் பிரிண்ட் அவுட் எடுக்க கீழே போயிட்டேன். மிஸ் ஆயிட்டானுங்க ராஸ்கல்ஸ். ஏதாச்சும் டீடைல்ஸ் கிடைச்சதா அவனுங்களை பத்தி?" "இல்ல, இப்ப என்னடா பண்றது தெரியல. தேடணும். பட் நம்ம சார நிச்சயம் தேடி கண்டுபிடிப்பேன்." இவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த போலீஸ் அவர்களை அழைத்து, "ஏய், இங்க வாங்க. நாங்க இங்க விசாரிச்சிட்டு இருக்கோம்ல, அங்க என்ன பேச்சு? உங்களுக்கு தானே தெரியுமா?" என்று கேட்க ஆதி, "சார், இல்ல சார், தாமஸ் சார் காணாம போனதால ஷாக்ல இருக்கோம். சாதாரணமா இந்த இன்சிடென்ட் பத்தி பேசிட்டு இருந்தோம். சாரி சார்" என்று பதிலளித்தான்.
ஓகே, நீங்க எப்போ இருந்து இங்க இருக்கீங்க என்று அந்த போலீஸ் கேட்க, நாங்க மார்னிங்ல இருந்து இங்கதான் சார் இருக்கோம் என்று அமுல்யா பதிலளித்தார். அவர்களை ஒருமுறை மேலும் கீழுமாக பார்வையிட்ட அந்த போலீஸ் அதிகாரி, ஓகே, உங்க போன் நம்பர் அண்ட் உங்களை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் ஒரு பேப்பர்ல கரெக்டா எழுதி அதோ அங்க இருக்காரு பாருங்க, அந்த ஏட்டுகிட்ட மறக்காம கொடுத்துருப்போங்க. ப்ரொஃபஸரை பத்தி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டா கால் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே சார். ஓகே, நீங்க போலாம். அங்கிருந்து கிளம்பி அமுல்யாவை வீட்டில் இறக்கி விட்டுவிட்டு நேராக தன் வீட்டிற்கு சென்று பைக்கை நிறுத்தினான் ஆதி. ப்ரொஃபஸர் பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் தெரியாததால் மிகுந்த மனசூறுவுடன் பைக்கிலிருந்து கீழே இறங்கி வீட்டிற்குள் சென்றான். டிவி ஓடிக்கொண்டிருந்தது. அதில் ப்ரொஃபஸர் தாமஸ் காணாமல் போன செய்தி ஓடிக்கொண்டிருக்க ஆதிக்கு டென்ஷன் அதிகமானது. அந்த சமயம் வீட்டு காலிங் பெல் அடிக்கும் சத்தம் கேட்டு வெளியே சென்று பார்க்க யாரும் இல்லை. சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு உள்ளே வர மீண்டும் காலிங் பெல் சத்தம். கடுப்பாகிய ஆதி, யாராயிருக்கும் என்று கண் புருவங்களை சுருக்கிக் கொண்டு வெளியே சென்று பார்க்க, கருப்பு உடை கருப்பு ஹெல்மெட் அணிந்த ஒருவன் வேகமாக பைக்கில் ஏறி காற்றாக பறந்தான். ஏய் என்று ஆதி அழைத்தும் அவன் திரும்பி பார்க்காமல் வேகமாக பைக்கை முறுக்கி கொண்டு செல்ல அவனை துரத்தி பிடிக்க ஆதி எத்தனிக்கையில் அவன் காலில் ஏதோ ஒன்று தட்டுப்பட்டது. கீழே குனிந்து பார்க்க ஒரு பிளாக் பாக்ஸ் இருந்தது. என்னது பிளாக் பாக்ஸ்? யார் அந்த கருப்பு டிரெஸ் என்று மனதிற்குள் பல கேள்விகள் எழும்பியவாறு அந்த பாக்ஸை கையில் எடுத்து ஓபன் செய்து பார்க்க, அதற்குள் ஒரு ஆப்பிள் வாட்ச் போன்ற டிராக்கர் இருந்தது. கூடவே ஒரு லெட்டரும் இருந்தது. அதை திறந்து பார்க்க அதில் வியர் த வாட்ச் அண்ட் ஃபாலோ திஸ் மேப் என்று எழுதி கீழே ஏதோ ஒரு இடத்திற்கு செல்வதற்கான வரைபடம் ஒன்றும் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த லெட்டரை பார்த்து, யாரா இருக்கும்? காலையில ப்ரொஃபசர் கிட்னாப், இப்போ இந்த மர்ம பாக்ஸ் அண்ட் மேப், ஒரே குழப்பமா இருக்கே என்று தயங்கியபடி அந்த வாட்சை கையில் அணிந்து கொண்டு நேரடியாக அந்த வரைபடத்தை ஃபாலோ செய்ய ஆரம்பித்து அது காட்டிய திசையை நோக்கி பைக்கில் சென்றான். அந்த வரைபடத்தை ஃபாலோ செய்தவன் இறுதியாக அந்த வரைபடத்தின் முடிவில் இருந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தான். அவன் இறுதியாக வந்து சேர்ந்த இடத்தில் ஆட்களோ ஏன் ஒரு ஈ காக்க என யாருமே இல்லாத ஒரு வறண்ட மலையடிவாரம். அந்த மலை சுரண்டப்பட்டு ஒரு சுரங்க வழி போல தெரிந்தது. அந்த சுரங்கப்பாதை உள்ளே செல்வதற்கான வழி போல ஒரு ரயில் பாதை மட்டும் இருக்க திகிலுடன் அந்த ரயில் டிராக் அருகே சென்றான் ஆதி. அந்த டிராக்கில் ஒரு மிக சிறிய வண்டி ஒன்று வந்து அவன் முன் நின்றது. அதில் யாரும் இல்லை. அந்த வண்டி பார்ப்பதற்கு ரயில் டிராக் டெஸ்ட் செய்யும் வண்டி போல் இருந்தது. சிறிது தயக்கத்துடன் சுற்றுமுற்றும் திரும்பி பார்த்தவாறே அதில் ஏறினான். ஏறியதும் அந்த வண்டி அங்கிருந்து கிளம்பி அதிவேகமாக சுரங்கப்பாதைக்குள் செல்ல தொடங்கியது. சுரங்கப்பாதை எந்த ஒரு வெளிச்சமும் இல்லாமல் மிகுந்த இருட்டாகவே இருந்தது. தான் எங்கே இருக்கிறோம், என்ன நடக்கிறது என்று மனதிற்குள் எழுந்த பல கேள்விகளால் திகைப்பும் குழப்பமும் அடைந்தான் ஆதி. உடல் முழுவதும் வியர்வையால் நனைந்து கண்கள் இருட்ட ஆரம்பித்தது. வண்டி சென்ற வேகத்தில் டிராக்கில் இருந்த குட்டி குட்டி கற்கள் தெரித்து அவன் முகத்தில் ஆங்காங்கே சிறு சிறு கீறல்கள் ஏற்பட்டன. கண்கள் இருட்டிக் கொண்டு வந்ததால் தன் கண்களை இறுக மூடினான் ஆதி. கண்களை மூடியிருந்த ஆதிக்கு இரும்பு கதவு ஒன்று திறக்கும் சத்தம் கேட்டது. அந்த மிகப்பெரிய இரும்பு கதவு திறந்த மறுகணம் அந்த இடம் முழுவதும் வெளிச்சம் பரவியது. வண்டி மெதுவாக அங்கே நின்றது. வெளிச்சம் தன் கண்ணில் பட இறுக மூடியிருந்த கண்களை மெதுவாக திறந்தான் ஆதி. தன் தலையின் இருபுறமும் கை வைத்து அழுத்தி தலை சுற்றலை சிறிதளவு சரி செய்து அந்த வண்டியிலிருந்து கீழே இறங்கினான். கீழே இறங்கியவன் அவ்விடத்தை சுற்றும் முற்றும் பார்க்க அது ஒரு லேப் போல இருந்தது. மீண்டும் சில நொடி அந்த இடத்தை சுற்றும் முற்றும் ஆராய்ச்சி செய்தவனுக்கு அது நவீன தொழில்நுட்பங்களால் ஆன மிகப்பெரிய ஹைடெக் லேப் என்பது புரிந்தது. இப்படிப்பட்ட இடத்தில் இவ்வளவு வசதிகளுடன் கூடிய பிரம்மாண்ட லேபா என ஆச்சரியமும் வியப்பும் அடைந்தபடி மெதுவாக அந்த மாடர்ன் லேபுக்குள் நுழைந்தான் ஆதி. உள்ளே நுழைந்த மறுகணம் அங்கிருந்த ஸ்பீக்கரிலிருந்து, வெல்கம் ஆதி என்ற ஒரு கணீர் காந்த குரல் அவனை வரவேற்றது. அந்த குரலை கேட்டு ஒரு நொடி மிரட்சியுடன் மேலே பார்த்தவாறு நடக்க ஆதி நடந்த பாதை நேராக அவனை அங்கிருந்த ஒரு மேடைக்கு அழைத்துச் சென்றது. அவன் மேடையில் ஏறியவுடன் அவன் தலைக்கு மேலே இருந்து ஒரு ரோபோவின் கை ஒன்று வந்தது. அந்த ரோபோட் ஆர்ம்ஸ் அவனுக்கு ஒரு சூப்பர் ஹியூமன் அணியும் சூட் ஒன்றை போட்டுவிட்டது. அந்த உடை கருப்பு நிறத்தில் பளபளவென இருந்தது. முகமும் கருப்பு முகமுடியால் மறைக்கப்பட்டது. அங்கிருந்த ஸ்பீக்கரிலிருந்து மீண்டும் குரல் வந்தது.
ஹாய் ஆதி, ஹவ்ஸ் தி ஜர்னி? சுரங்கப்பாதை வழியாக வந்த இந்த பயணம் எப்படி இருந்துச்சு? குரல் வந்த ஸ்பீக்கர் இருந்த திசையை நோக்கி பார்த்த ஆதி அதன் அருகே சென்று, யாரு, இங்க என்ன நடக்குது? என்னதுக்கு இங்க வர வச்சீங்க? இந்த டிரெஸ் எல்லாம் எதுக்கு என்று கேட்க, மிஸ்டர் ஆதி, நீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா நீங்க ஒரு டாஸ்க கம்ப்ளீட் பண்ணணும் என்றது அந்த கணீர் ஸ்பீக்கர் வாய்ஸ். எனது டாஸ்கா? நான் இதுக்காக இந்த டாஸ்க் எல்லாம் பண்ணணும்? என்ன அவசியம்? எஸ் ஆதி, நீங்க இங்க இருந்து உங்க வீட்டுக்கு போகணும்னு நினைச்சாலோ இல்ல இங்க எதுக்கு வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டாலோ இந்த டாஸ்க கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். ஆதி திகைப்பில் இருக்க, என்ன ஆதி யோசிக்கிறீங்க? இந்த டாஸ்க பண்ண முடியாதா உங்களால? உங்களை பத்தி வெளியே பெரிய கெத்தா சொல்றாங்க, பட் நீங்க இவ்வளவு யோசிக்கிறீங்க, முடியாதா? என்னால முடியாதுன்னு ஒரு விஷயம் இல்லைன்னு நான் நம்புற வந்தான். ஆனா ஏன் நான் தான் யோசிக்கிறேன்? தற்பெருமை வேண்டாமே ஆதி, தற்பெருமை இல்ல, அது என்னோட தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை கொஞ்சம் அதிகமோ? ஏன் தன்னம்பிக்கையால தானே என்னால முடியும்னு இத்தனை திட்டம் போட்டு என்னை இவ்வளவு தூரம் இந்த இடத்துக்கு வர வச்சிருக்கீங்க? That's smart answer. அப்ப டாஸ்க்கு ரெடியா? சவாலா? சவால் என்று ஒப்புக்கொண்டான் ஆதி. வா, சூப்பர் என்று அந்த ஸ்பீக்கர் வாய்ஸ் சொல்ல, அவன் முன் ஒரு பெரிய ஹாலோகிராபிக் ஸ்கிரீன் தோன்றியது. அதில் ஒரு இடத்திற்கு செல்வதற்கான வரைபடம் அந்த ஸ்கிரீனில் தோன்றி, உங்களுடைய முதல் டாஸ்க், நீங்க இந்த வரைபடத்தை ஃபாலோ பண்ணி அந்த இடத்துக்கு போய் அங்க சிக்கி இருக்கிற ஒரு நபரை காப்பாத்தணும் என்று சொல்ல, அந்த வரைபடத்தில் இருந்த பாதையை தன் மனதிற்குள் நன்கு பதிய வைத்துக் கொண்டு நேராக அதிலிருந்த திசையை நோக்கி செல்ல ஆரம்பித்தான். வரைபடத்தில் சொல்லப்பட்டிருந்த இடத்தை அடைந்தான் ஆதி. அங்கே ஒருவரின் முகம் கருப்பு நிற துணியால் மூடி, கை கால்கள் நாற்காலியோடு கட்டப்பட்டு, அவரை சுற்றி 8 பேர் காவலுக்கு நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் அனைவரும் பார்ப்பதற்கு தேர்ந்த வீரர்கள் போல் இருந்தனர். ஆதியை கண்ட அனைவரும் அவனை தாக்க ஓடி வந்தனர். ஆதி பாக்ஸிங் மற்றும் கராத்தே திறமையை ஒன்றாக காட்ட ஆரம்பித்தான். முதலில் வந்த ஒருவன் ஆதியின் கன்னத்தில் பஞ்ச் செய்ய வந்தான். அவன் கையை பிடித்து இழுத்தவன் அவன் மூக்கில் ஒரு குத்து விட்டான். இன்னொருவன் வேகமாக ஓடி வந்து அவன் வயிற்றில் குத்த வர, அவனை குத்த விடாமல் தடுத்த ஆதி அவனின் கையை பின்னோக்கி மடக்கி அவன் முதுகில் ஒரு குத்து குத்தி கீழே தள்ளிவிட, கீழே விழுந்தவனின் மூக்கில் இரத்தம் வந்தது. திடீரென பின்னிருந்து வந்த ஒருவன் ஆதியின் கழுத்தில் சுத்து போட்டு வளைத்துக் கொள்ள, இன்னும் 4 பேர் ஓடி வந்து அவனை பிடித்துக் கொண்டனர். அவன் காலை 2 பேர் இழுத்து பிடித்துக் கொள்ள, அவன் கைகளை இருவர் இழுத்து பிடித்துக் கொண்டனர். அவன் தலைப்பகுதியில் இருவர் நின்று தலையை அசைய விடாமல் பிடித்துக் கொண்டனர். ஆதியால் அசையக்கூட முடியாமல் போகவே தன் கை விரல்களை இறுக மூடி, கண்களை மூடி, தன் மொத்த பலத்தையும் ஒன்று சேர்த்து திரட்டி கால் பகுதிக்கு கொண்டு வந்து தன் காலை பிடித்திருந்த இருவரில் ஒருவனை ஓங்கி ஒரு எத்துவிட, அவன் பறந்து 8 தூரம் சென்று அங்கிருந்த சுவற்றில் மோதி கீழே விழுந்தான். மற்றொரு காலை பிடித்திருந்த இன்னொருவனின் வயிற்றில் ஓங்கி எத்த, அந்த இடத்திலேயே சுருண்டு விழுந்து மயங்கினான். தன் வலது கை பக்கம் இருந்தவனின் நெஞ்சில் குத்தினான். அவன் குத்தியதில் அங்கிருந்த மரத்தின் மீது மோதி கீழே விழுந்தான். பின் தன் இடது கை பக்கம் இருந்தவனின் தலையை தன் வலது கையால் பிடித்து இழுத்து அவன் முகத்தில் ஒரு குத்துவிட, அவன் முகம் முழுவதும் இரத்தம் வந்தது. தன் 2 கால்களை மேலே தூக்கி தன் தலையை பிடித்திருந்தவனை உதைக்க அவன் கீழே விழுந்தான். தரையில் படுத்திருந்த ஆதி மேலே எழுந்து அவனை ஓங்கி ஒரு உதை உதைக்க அவன் மண்ணிற்குள் பாதி புதைந்து விட்டான். எஞ்சி இருந்தவர்கள் ஆதியின் மரண தாக்குதலை கண்டு பயந்து ஓடியே போய்விட்டனர். கருப்பு துணியால் முகம் மூடப்பட்டு நாற்காலியில் கட்டப்பட்டிருந்த பிணை கைதி இவை அனைத்தையும் உற்று பார்த்து கொண்டிருப்பது போல் இருந்தது. ஆதிக்கே ஆச்சரியம், புதிதாக ஏதோ ஒரு சூப்பர் பவர் வந்தது போல் உணர்ந்தான். காலையில் அத்தனை பெரிய ஆட்டோ இடித்தும் தனக்கு ஒன்றும் ஆகவில்லை. சின்னதாக ஒரு கீறல், ஏன் லேசாக ஒரு வலி கூட இல்லை. இங்கே இப்பொழுது அத்தனை பேர் சுற்றி வளைத்து அசையக்கூட முடியாமல் இருந்த போதும் திடீரென மீண்டும் அதே சூப்பர் பவர். அடித்த அடியில் அனைவரும் 8-10 பறந்ததை நினைத்து வியந்து தன் இரு கைகளையும் தூசி தட்டுவது போல் தட்டிவிட்டு நாற்காலியில் கட்டப்பட்டிருந்த பிணை கைதியை நோக்கி செல்ல திரும்பியவனின் கண்களில் பயம் தொற்றிக் கொண்டது. அங்கிருந்து தப்பிய காவலாளி ஒருவன் மாடி மீது ஏறி மேலே கட்டி தொங்கவிடப்பட்டிருந்த மிகப்பெரிய கிரேன் கல்லின் கயிற்றை அறுத்துவிட, அது கீழே நாற்காலியில் கட்டப்பட்டிருந்த அந்த பிணை கைதியின் தலையில் விழப்போக, வேகமாக ஓடி வந்த ஆதி பறந்து தனது இரு கால்கள் கொண்டு மீண்டும் தன் பலம் முழுக்க ஒன்றாக செலுத்தி ஓங்கி எத்த,
அவன் சூப்பர் பவரால் அந்த கிரேன் கல் வெகு தூரம் தள்ளி விழுந்து சுக்கு நூறானது. எப்படி தன்னால் இது சாத்தியம் என்று மிரண்டு போய் தன் கால்களை பார்த்தவனுக்கு அது ஒன்றுமாகாமல் உறுதியாக இருந்தது மீண்டும் ஆச்சரியத்தை அளித்தது. பின் நிம்மதி பெருமூச்சு ஒன்றை விட்டவன் சுற்றும் முற்றும் இன்னும் யாரும் மீதம் இருக்கிறார்களா என்று பார்த்தவாறு வேகமாக நாற்காலியில் கட்டப்பட்டிருந்த நபரின் அருகே சென்று அவரது கட்டுகளை கலற்றிவிட்டு அவர் முகத்திலிருந்த துணியை எடுத்தவனுக்கு பேரதிர்ச்சி. காரணம், அங்கே நாற்காலியில் இருந்தது ப்ரொஃபசர் தாமஸ். ப்ரொஃபசர் தாமஸை கடத்தியது யார்? ஆதியை இந்த மர்மம் நிறைந்த மாடர்ன் லேபிற்கு அழைத்து வந்தது எதற்காக? ஆதிக்கு சூப்பர் பவர் வந்தது எப்படி? டைம் டிராவல் சாத்தியமா? மேலும் தெரிந்து கொள்ள கேளுங்கள் நேற்று இன்று நாளை.